அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. கோமதி மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா, அறம்பாவம் என்னும் அருங்கைச்சால் கட்டி அப்படின்னு சொல்றாருல. அதுல வந்து நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அது பாவமாவும் புண்ணியமாவும் மாறுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆயுட்காலம் கூட கூட நமக்கு பாவம் புண்ணியம் நிறைய சேரும் போது திரும்பி திரும்பி பிறவிகள் ரொம்ப இருக்கும். இப்ப ஆயுட்காலம் கம்மியா இருந்தா பிறவி கம்மியா கிடைக்கும்ல? அப்படி இல்ல, ஆயுட்காலத்துக்கு சிக்கன ஒருத்தனுடைய ஆயுஸ் வந்து இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சு எழுந்து 24 மணி நேரத்துக்கு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 11 மூச்சு எழுந்து. இந்த மூச்சாகப்பட்டது யார் யார் எப்படி எப்படி பயன்படுத்துகிறானோ அதுக்கேற்ற மாதிரி அது பாழாகும். யோக முறையில் போய் ஒழுக்கமான முறையில் அந்த மூச்சை சீராக வச்சுருந்தோன்னா 11 மூச்சு போகிற மாதிரி 40 நாள்னா அவனுக்கு 1,085,100. ஆனால் அவன் போய் பாதியிலேயே தண்ணி ஆச்சு, அவன் மூச்சை 11 மூச்சு போக வேண்டியதை 16 மூச்சு 18 மூச்சு போய் அவன் ஓடி இல்லை கெஞ்சாச்சு இல்லை சிகரெட்டு பிடிச்சி பல குழப்பங்களில் அவனுடைய ஆயில் அவனே மனித பொறுத்துக்கிறான். அப்போது மனிதனுடைய ஆயில் எதில் இருக்குதுன்னா தன்னுடைய மூச்சு இருந்தான். அப்போ அந்த மூச்சுக்கு அந்த மாதிரி அதனால்தான் பிறந்த குழந்தை செத்து போவோம், 10 வயசு ஆகி செத்து போவோம், 50 வயசில் செத்து போவோம், 100 வயசு வரைக்கும் உட்காந்து இருக்கும் நோய்வாய்ப்பட்டுக்கணும். இதுக்கு காரணம் அந்த மூச்சு தான். இப்போ நோய்வாய்ப்பட்டான் ஒருத்தன் வந்து திடீர்னு ஜுரம் மறுநாள் செத்து போயிடும். ஆனால் 10 வருஷமாக ஒருத்தன் நோயாளியே படுத்துருப்பான், எழுந்துக்கவே முடியாது, ஆனால் உயிரோடு இருப்பான். இதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய உடலில் இயங்குகிற மூச்சு தான் காரணம். அந்த மூச்சியாகப்பட்டது எப்போ தீர்ந்து போதோ அப்போ திவாலி ஆகிடுவார். இப்போ உன் பொட்டியில் ஒரு 1,00,000 ரூபாய் வச்சுக்கிறேன், என் பொட்டியில் ஒரு 50,000 ரூபாய் நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த நான் இந்த 50,000 ரூபாய் செலவு பண்ணால் எங்கே அதை முடிஞ்ச நம்பிச்சக்காரனா? உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குது, 1,00,000 ரூபாய் தீர்ந்தா நீ நம்பிச்சக்காரனா? ஆனால் இந்த 1,00,000 ரூபாவை 50-100 வயசு வரைக்கும் செலவு பண்ணணும் நீ. ஆனால் 1,00,000 ரூபாய் நான் கண்டுபிடி செலவு பண்ணணும், 50 வயசு 50 நாள்லேயும் செலவு பண்ணினா உங்க கதை முடிஞ்சது. அப்போது மனிதனுடைய வாழ்க்கை இங்கே இயக்கும் மூச்சு தான் கணக்கணும், மீதி எல்லாம் அப்போ அதுக்காக அடுத்தது தான். மூச்சு தான் கடவுள். பாவம் செஞ்சதுக்கப்புறம் மூச்சு அப்போ கரெக்டாக வரும். பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி மூச்சு வர்றதில்லை, செயலுக்கு ஏற்ற மாதிரி மூச்சு வரும். ஆனால் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பிறவி வரும். இதை தான் மாணிக்கவாசகர் அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எல்லாரும் சொல்லுவான், நான் ஒரு பாவமும் பண்ணதில்லைங்க, நான் பிறந்தது வந்து நன்மை தாங்க செய்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு மனிதனும் அவனே சொல்லும்போது அதை நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. இப்போ உன்னை பற்றி நீ சொன்னீன்னா நான் எப்படி ஒத்துக்கிறது? உன்னை பற்றி உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்கார் சொல்லணும், அந்த அம்மா தங்கமானவங்க எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் தர்மம் பண்ணாங்க, அவங்க சொன்ன ஒத்துப்பேன். நீயே வந்து உன்னை பற்றி சொன்ன எவனாவது நான் பாவம் பண்ணுங்க நான் ரொம்ப அக்குறம் பண்ணுங்க சொல்லுவேன்னா திருடம் கூட சொல்ல மாட்டேன். அப்போ நம்ம எப்படி சொல்கிறது? அதனால் மனிதன் எல்லாரும் நல்லவன் 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 தான் நம்ம நினச்சின்னு வரும். ஆனால் அந்த செயல் நல்லதா கெட்டதான்றது இறைவன் முடிவு பண்ணிவிட்டு அதான் மாணிக்கவாசகர் தெளிவாக சொல்கிறார். ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையே எவனாலையும் செய்ய முடியாது, நன்மையும் தீமையும் கலந்ததான் வாழ்க்கைன்றார். இதில் எது அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிறப்பு கிடைக்குது. ஆனால் நம்ம பாவம் பண்ணாதான் பிறவி எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் புண்ணியம் பண்ணினாலும் பிறவி உண்டு. உண்டு, எப்படி உண்டு? அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், பல வீடியோக்களில் சொல்லி ஒரு மனிதனாக மட்டும் அசுத்தத்தில் இருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி கோவில் குளம் பக்தி ஞானம்னு இப்படி வரும்போது அவன் சுத்தத்தில் போகிறான். அப்போ அசுத்தத்திலிருந்து சுத்தத்துக்கு வந்துட்டான். இந்த சுத்தமே முடிவாக என்ன இல்லை, இதை விட பரிசுத்தம்னு ஒன்று இருக்குது.
இல்லையா? அப்போ அந்த பரிசுத்தம்ன்றது தான் புண்ணியம். ஆனால் அந்த பரிசுத்தம் கூட இருக்கக்கூடாது, அது இருந்தால் கூட பெருப்பெடுப்பேன். அந்த பரிசுத்தம் கூட இல்லாமல் போகிறது தான் இறைவனோட கலக்கிறது, அதான் முக்தி மோட்சம். சொல்லுமா? சரி சார், இந்த சாமி வந்து சமயம் இந்து சமயம் முஸ்லீம் எல்லாமே இறைவன் ஒண்ணுதான் சொல்றாங்கல்ல? யார் சொன்னது இறைவன் ஒண்ணுன்னு? இல்ல இல்ல, யாரும் சொல்றது இல்லம்மா. யார் சொன்னா? முஸ்லீம் சொல்றான் அல்லாஹ் தான் கடவுள்ன்றான், கிறிஸ்தவ சொல்றான் ஜீசஸ் தான் கடவுள்ன்றான், இவன் சொல்றான் சிவபெருமான் தான் கடவுள், பெருமாள் தான் கடவுள், அம்பாள் தான் கடவுள், புள்ளியார் தான் கடவுள், முருகன் தான் கடவுள்ன்றான். இல்ல யார் தான் கடவுள்? தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என்னாட்டவருக்கும் அடியே போற்றி. அப்ப அதுக்கு தென்னாடு ஒரு பக்கம் ஒரு கடவுள், வடநாட்டுக்கு ஒரு கடவுள், எல்லாருக்கும் ஒரே கடவுள். அப்போ உலகத்துக்கு கடவுள்ன்றது ஒரே பொருள், அதுதான் பேரொளி சிவம். சிவம்னா அது ஒரு உருவமே கிடையாத ஒளியும் ஓசையும் கலந்ததுதான் சிவம். சிவன்றது ஒரு உருவம் பற்றியது, அது எங்கூட்டு சொந்தம் உங்கூட்டு சொந்தம்லாம் கிடையாது. இந்து மதம் அப்படின்னா என்னன்னா, முஸ்லீமா இருந்தாலும் நிலாவை போட்டு தான் கும்பிட்டாகணும். இயேசுநாதனா ராத்திரியில் 12 மணிக்கு நிலாவை தான் கும்பிட்டாரு. இந்து மதம்னாலும் நிலவு தான், இந்துன்னா நிலவுன்னு அர்த்தம். ஏன் எல்லா மதமும் நிலவை கொண்டாடிச்சு அப்படின்னா, சூரியன் நேரடியாக இந்த பூமிக்கு தான் வந்ததுன்னு சொன்னால் நிலவு இல்லாமல் ஒரு உயிரினம் கூட வாழாது, பூமியை நிற்காது, சுக்கு நூறாக வச்சிடும். அப்போது அந்த சூரியனுடைய வெப்பத்தை இந்த சந்திரன் வாங்கி உயிரினங்கள் வாழறதுக்கு உதவி செய்யும், அதனால் அதுக்கு பேர் இந்து. சந்திரனுக்கு பேர் நான் இந்து தானே, நிலா இந்து பல பேருக்கு தது. அப்போது அந்த இந்து தான் நம்ம உயிரினங்களை காப்பாற்றுதுன்றதுக்காக இந்து மதம்னு வச்சோம். ஏன்னா முஸ்லீம் மதம்ன்றது பின்னாடி வந்தது, கிறிஸ்துவ மதம்ன்றது பின்னாடி வந்தது, இந்து மதம்ன்றது காலம் சொல்ல முடியாது, அப்போவே இதை கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா. அதனால் இந்த மதங்கள்ன்றது வேற வேற, ஆனால் மனிதன் ஒருத்தன் தானே. அப்போ மனிதனுக்கு கடவுள் ஒன்றா தானே இருக்கணும், அவன் ஜாதிக்கு ஒரு கடவுள் எங்கேருந்து வருதுதா? கம்பெனியை நடத்துறது கடவுளே, நீ ஒரு ஜாதிக்கு போ, நான் ஒரு ஜாதிக்கு போ, நீ ஒரு ஜாதிக்கு போன்னிட்ட. அது அறியாமையில் மத போதனையில் பேசுறது, கடவுள் போதனை கிடையாது. கடவுள் போதனைனா இறைவன் ஒன்று தான், இறைவனுக்கு ஜாதி மதம் கிடையாது. இறைவன் எந்த ஜாதி? முஸ்லீமு, இந்து, அப்புறம் கிறிஸ்துவ, இதெல்லாம் மதம் தானே. இத்தனை அப்போ இதில் எந்த மதத்துக்காரும் கடவுள்? எந்த மதத்துக்காரு கடவுள்? இப்போ உன்னுடைய மூச்சு ஓடுது, அது எந்த மதம்? உன் உடல் இந்து மதத்தில் பிறந்த, நீ உடலை சொல்கிற இந்துன்ட்டு. ஒருத்தர் முஸ்லீம் மதத்தில் பிறந்தார், அவர் உடல் தான் முஸ்லீமு, ஆனால் மூச்சு அப்போ பொதுவானது தானே. அது பேர் இருக்குதா? ஜாதி இருக்குதா? மதம் இருக்குதா? கடவுள் அப்படி தான் மகறான், ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது. இந்த குண்டலி இந்த சக்கரா ஏழு சக்கரா அப்படிலாம் சொல்கிறேன், அதில் வந்து குண்டலி சக்திக்கு வந்து இப்போ எல்லா சமயமே ஒன்றுன்னு வந்தாச்சு. அப்புறம் இதுக்கு கீழே வந்து விநாயகர் இருக்காரு, முருகன் இருக்காரு, அதுக்கு அடுத்தது அம்பாள். நீ ஒரு மனுஷன் தானே, நீ உனக்கு என்ன கை கால் கண்ணு மூக்கு வாயின்னு எதுக்கு மாதிரிலாம் எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கு? ஒவ்வொரு கடவுள் பேர் சொல்லி வச்சிருக்கோம் தப்பு கிடையாது. ஆறு இடம் இருக்குது, அப்ப ஆறு இடத்துக்கு ஒரு பேர், ஆறு இடம் இருக்குதுங்க, நான் எந்த இடங்கன்னு கேட்க மாட்டான். அப்ப இந்த இடம் சொன்னாதான் எனக்கு கேட்காதிருப்பான். அதனால மனிதன் தான், மனிதனுக்குள்ள இவ்வளவு ஏக்கங்கள் இருக்குதா? மனுஷனுக்கு ஒரே ஒரு ஓட்டை வச்சுட்டு மூக்குல மூச்சு போச்சுன்னு பழிப்பானா? ஏன் வச்சா என்ன? ஏன் ரெண்டு மூச்சு வைக்கணும்? அதே மாதிரி உடல் அமைப்புன்றது பல விதமான பொருட்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு பேர், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு பேர். இதே வயிறுன்றோம், இதே மாறுன்றோம், ஒரு உடம்புக்கும் சொல்லுவேன்னு. அது மாதிரி சக்கராவுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கு. நம்ம உடம்பு வேற, நம்ம நான் யாரும் கண்டுபிடிக்கிறது வந்து இந்த உடம்பு உயிர் வேற, இந்த உடம்பு இந்த உடம்பு இதில் மண்ணுக்குள்ள போயிடும், எல்லாமே போயிடும். அப்போ மூணுங்கிறது தானே அறிவு, அதை யோசிக்குது நம்ம கடவுள் இருக்காருன்னு. அப்போ இறந்த பின்னாடி நம்ம கடவுள் எங்கே இருக்காரு நமக்கு எப்படி தெரியும்? விஞ்ஞானம் சொல்லுது. என்கிட்ட ஒரு நண்பர் சீடர் வந்தார், அவர் இதை கேட்க போகிறாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு நான் போகிறேன், அவர் அவர் கடை வச்சிருந்தாரு, டெய்லி போய் அவர் கடையில் உட்காந்து. அப்போ அவர்
திடீர்னு நான் போன உடனே சடனாக ஒரு கேள்வி கேட்டார், சாமி விஞ்ஞானம் சொல்லுது எல்லாத்துக்கும் பேஸ் மூளை தான் அப்படின்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா. செத்து போனவங்க தலையிலெல்லாம் மூளை எடுத்துட்டாங்க, செத்து போனவங்க தலையிலெல்லாம் மூளை இருக்குது இல்லை, ஏன் வேலை செய்யல, உயிராக இருந்தானே வேலை செய்யுது. அப்போ உயிராக இருக்கிறதுக்கு எது காரணம், ஆன்மான்னு ஒன்று இல்லைன்னா மூளைக்கு வேலையே இல்லை. மூளைன்றது ஒரு வீட்டில் வச்சுக்கிற பெயின் பாக்ஸ் மாதிரி, ஆன்மான்றது கரண்ட் தயார் பண்ணுறதுலேருந்து வர மாதிரி. அதனால் ஆன்மா வேறு, மானம் வேறு, உயிர் வேறு, ஜீவன் வேறு. அதனால் மூளை தான் மூளை தான். நீங்கள் செத்து போன தள்ளெல்லாம் மூளை இருக்குது, ஏதுக்கு மாட்டேறேன்னு இல்லை. அப்போ இறந்து விட்டு அந்த ஆன்மா தன்னால் வெளியே போயிடும் இல்லை, சாமி கிட்டே போய் தெரியுமா? சாமி கிட்டே ஏன் போவோம், எப்படி போவோம், சாமியை கும்பிட்டேன் நீ, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் போயிருக்கா, சாமி கும்பிட்டு உன்னை நீ அறிஞ்சிருந்தீன்னா போவோம். சாமி கோயிலில் போய் கும்பிட்டா சாமி கோயில் இருக்குது, ஒரு கோயிலில் சாமி இருந்ததுன்னா உலகத்தில் இருக்கிறவங்களாம் அந்த கோயிலுக்குள்ளே வந்துடுவான். அடையாளம் வச்சுக்குது உன்னை, நீ தான் சாமின்னு அங்கே அடையாளம் வச்சுக்குது, உன் உருவத்தை தான் அங்கே வச்சுக்குது. சாமிக்கு யார் உருவம் கண்டுபிடிச்சான், எங்கக்குது உருவம், என்ன வடிவிலுக்கு சாமி, எவனுக்கு தெரியும்? இதெல்லாம் ஒரு கற்பனையிலேயே வாழ்க்கை நடத்தக்கூடாதுமா, பக்தி பண்ணக்கூடாது. பக்தின்றது தெளிவான பக்தியாக இருக்கும், அப்போ தான் நீ எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும். தெளிவில்லாத குழப்பிக்கணும். இப்போ கிறிஸ்துவம் போகிறான், ஜீசஸ் தான் கடவுள்ன்றான், முஸ்லீம் போகிறான், அல்லாஹ் தான் கடவுள்ன்றான், நீ போகிற பெருமாள் தான் கடவுள், இதில் யார் தான் கடவுள், யார் கடவுள் தெரியல. அவன் மனம் சொல்கிறது தான் கடவுளாக இருக்கு, ஆனால் நிஜத்தை எவனும் அறிய மாட்டேன்றான். நிஜம்ன்றது அல்லாஹ் ஒரு கடவுள் கிடையாது, ஜீசஸ் ஒரு கடவுள் கிடையாது, பெருமாள் ஒரு கடவுள் கிடையாது. உலகத்துக்கே ஒரே ஒரு பேரொளி, அது ஓசையும் ஒளியுமாந்து இந்த உலகத்தை இயங்கிக்கணும், அதுதான் கடவுள். அது இயற்கைன்னு சொல்லலாம், ஈசன் சொல்லலாம், அது ஆன்மா தன்னால் போயிடும். அங்கே போவாது, இங்கே சுற்றிக்கின்னு வேற ஒரு உடம்பு எடுத்துக்கும், உடல் இல்லாத உயிர் வாழாது, உயிர் இல்லாத உடல் வாழாது. எல்லாரும் கடவுள்கிட்ட போயிருந்தானே, இங்கெல்லாம் யாரும் உட்கார மாட்டானே, சூனியமாலாம் இருக்கும். அதனால பாவம் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை. தேங்க்ஸ் சார். என் பேர் உண்ணா, தாம்பரத்துலேருந்து வர இந்த ரெண்டாவது உபதேசம். என்ன ரெண்டாவது உபதேசம் சாமி? பேர் பேர் உமா. உமா, நான் ஐடியில் இருக்கேன் சாமி. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ நம்ம இந்த பாடம் எல்லாம் பண்ணிட்டு வரோம், ஒரு வழியாக நம்ம கடவுள்கிட்ட நம்ம அதுக்காக நம்ம அதை பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இறந்து போன பிறகு நம்ம வந்து என்ன திருப்பி நமக்கு வந்து இதே பாதையில் வரணும், அதே மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நீங்கள் ஒரு இதில் சொன்னீங்க அந்த டைமில், இப்போ வந்து மிருகம் எது இருந்தோ அந்த மாதிரி போயிடும். இப்போ எனக்கு வந்து நான் வந்து திருப்பி நான் ஆன்மீகம், நான் வந்து ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணலை, திருப்பி நான் கடவுள் வழியிலே வரணும், அதே பிறவியில் வரணும், இதே பாதையிலே இருக்கணுன்றது நான் இப்போ எப்படி பண்ணணும்? மனிதனுக்கு நினைவு ரெண்டு இடத்துல வச்சுக்கணும், ஆனால் யாரோ ஒரு சிலர் தான் உயிர் மேலே நினைப்பு, மற்ற 90% உடல் மேலே தான் நினைப்பு. உடல் மேலே நினைப்பு வைக்கும்போது இந்த நினைவெல்லாம் சுமந்த உடல் மண்ணில் போயிடும் இல்லையா, அதுக்கு யார் என்ன என்ன பண்ணோன்னு ஒன்றும் தெரியப்படுது, மண் தொண்டரப்பு. ஆனால் உயிர் மேலே நினைவு வைக்கிறவனுக்கு மறுபடியும் அந்த உயிர் தான் எடுக்குது. அப்போ இந்த உயிரில் என்னென்ன நினைவுகள் இருந்ததோ அந்த அடுத்த பிறவி எடுத்தோடனே அதுலேருந்தே அது தொடரும். இதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன், வள்ளலாறு தாளிட போகிறார் கடைசி நாள். அப்போது அவருடைய பக்தருங்கள்லாம் கேட்குறாங்க, சாமி எங்களை இந்த மாதிரி அனாதியாக விட்டுட்டு போகிறீங்களே, நாங்கள் கரையேறணுமே எப்படி சாமி அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, இதை மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், சும்மானா பக்தி பண்ணுறதுனால ஒரு பயணம் கிடையாது, ஞானத்துக்கு வழியில் போனால் தான் முடிவு கிடைக்கும் வாழ்க்கைக்கு. ஞானத்தினுடைய வழியில் போனதுன்னா பிறப்புகள் எதுவாகனாலும் மாறலாம், உடல் மேலே பற்று வைக்கும்போது. அப்போ உயிர் மேலே பற்று வைச்சால் மட்டும்தான் எத்தனை பிறகு பிறந்தாலும் அந்த ஞானப்பாதையிலேயே போகும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இந்த ஒரு பிறவியில் முடிக்கலப்பா, இதை பல பிறவி எடுத்து முடித்தேன். அப்போது அவர் உடல் மேலே ஞாபகம் வச்சுருந்துருந்தாருன்னா முன் பிரிவில் அந்த எண்ணமே வந்திருக்காரு. எல்லா மனுஷன் மாதிரியும் வாழ்ந்துட்டு போயிருப்பார், இன்றைக்கி உலகத்தில் அவருக்கு இவ்வளோ பேர் இருக்கார் இல்லையா. ஆனால் அவர் பல பிறவியாக உயிர் மேலே வச்சதால் பிறந்த உடனே அவருக்கு அந்த நினைப்பு தான் வந்ததை தவிர, சொத்து சேர்க்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை கொடுத்துக்கணும், அந்த நினைப்பு வரல. அப்போது அந்த உயிர் மேலே இருந்த நினைவால் அந்த ஆரம்ப பிரிவிலேயே அந்த ஞானத்திலேயே வந்தாங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ணர் நேராக வந்தார், 13 12 வயசில் வந்துட்டார்.
அவருக்கு ஏன் 12 வயசுல அவர் வரணும், ஒரு கோயில் பூஜாரி அந்த நல்ல சம்பாதிச்சு நல்ல குடும்பம் பண்ணு சாரதா தேவின்னு ஒரு மனைவியும் கட்டி வச்சாங்க சின்ன வயசுலேயே. அப்போ அது கூட குடும்பம் பண்ணியிருக்கலாம். அது ஏன்னா அந்த முன்பிரிவில் ஞானத்தெல்லாம் இருந்ததால் அந்த இல்லறம் சேர்க்காது திருச்சிடும். ஏன்னா கடவுள் வழியில் போகிறவங்களுக்கு இல்லறத்தில் நெருங்க முடியாது, அது தடைப்படும். ஆனால் முன்பிரிவில் அது மாதிரி இல்லைன்னு சொன்னால் அது இந்த பிரிவில் அப்படி வராது. அதனால் அவங்கெல்லாம் முன்பிரிவிலே பாதி ஞானத்தில் இருந்தவங்க, ஆனால் அது முழுமை பெறலை. அதனால் மறுபடியும் பிறந்து அதை முழுமை முடித்தாங்க. அதே மாதிரி விவேகானந்தர் 39 வயசுலேயே போயிட்டார், இயேசுநாதர் 33 வயசுலேயே போயிட்டார். இவங்கெல்லாம் காரணம் என்ன? முன்பிரிவிலே பாதி முடிச்சுவோங்க, அடுத்த பிறவி எடுத்து அதை முழுமை பண்ணாங்க. அப்போது உயிரோட நினைவு யாருக்கு உறவாடுறனோ எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த ஞானம் கூடவே வரும். ஆனால் உடலோட உறவாடுறவனுக்கு ஞானமும் வராது, ஞாபகமும் வராது. ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கினா மறுபடியும் அங்கே ஆளே வராமல் போயிடும். அதனால ஒரு முறை வந்ததால் மட்டும் நீ அந்த ஏதோ இறைவனுடைய அருளிலிருந்து நீ முழுமையான உபதேசங்களை வாங்கிப்போ. இங்கிலாண்டுலேருந்து ஒரு பொம்பளை வந்து தனித்து ஒரே பொம்பளை, ஒரு ட்ரிப் வரணும் 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா சொல்லுவார். ஆனால் 5 முறை வந்தது அது இங்கே இங்கிலாண்டுலேருந்து 17. இப்போது அது முழுமையான உபதேசங்களை வாங்கி இப்போ ஃபோன் பண்ணால் கூட எடுக்கல. என்ன சொல்லுது, நான் சைலன்சரில் போட்டு மௌனத்தில் இருக்கிற சமயம்னால ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னு. அப்போ இந்த நிலையை வெளிநாட்டில் தமிழ்நாட்டிலேயே முழுமையாக போக மாட்டேன்றான். வெளிநாட்டில் போக முடியுமா அது மாதிரி? ஆனால் போகிறாங்க. காரணம் என்ன? முழுமை பெறணும். ஏதோ இறைவன் ஒரு வழியை காட்டுறான், ஒரு நல்ல வழியை காட்டுறான், அந்த வழியில் போகன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வழியை முழுமையாக பயன்படுத்திக்கணும். ஆனால் நான் வந்தேன் அடப்போப்பா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இது பண்ண விட்டுட்டு போனீங்கன்னா முழுமை எப்படி பெற முடியும்? இறைவனுடைய அருள் உனக்கு எப்படி கிடைக்கும்? முதல்ல மனிதன் வந்து தேட வேண்டியது இறைவனை தேட முடியாது. எந்த மனிதனாலும் சும்மா கற்பனையில் சொல்லிருக்கலாம், நான் கடவுளை கும்பிட்டேன், கடவுளை பார்த்தேன், தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், இப்படி எல்லாம் சொல்லுவான். கடவுளை இவன் எப்போ பார்க்க முடியும்? இவனே இவனுக்கு தெரியாத போது கடவுளை எப்படி தெரியும்? முதல்ல உங்களை தேடுங்க. உங்களை யாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களோ கடவுள் யாருன்னு நம்ம தெரிஞ்சிடும் இல்லையா? அதுக்காக முழு உபதேசம் வாங்கி முயற்சிகள் விடாமுயற்சியாக இருக்கணும். ஏதோ வந்து உபதேசம் வாங்கிறதால ஞானம் வராது. அந்த வழியை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த வழியை நீ பின்பற்றி பயணம் பண்ணிடுறது உன் சாமர்த்தியம். சொல்லு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சில நாள் வந்து ரொம்ப நம்மளால் மன ரொம்ப இதுவாக பண்ண முடியல. அப்போது அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் நீ அந்த நினைவோடு தான் இருக்கிற, அதனால் பிரச்சனையே கிடையாது இல்லையா? அதனால் அந்த நீ இப்போ ஜென்ஸுக்கு பிரச்சனை இல்லை, லேடிஸுக்கு மாசமானால் மென்சஸ் பிரச்சனை இருக்குது. அவங்க அந்த நாளில் செய்ய முடியாது. ஏன்னா செய்தாங்கன்னா ஜாஸ்தி பீடிங் போகும். அதனால் அந்த நாளில் அவங்க செய்ய முடியாது. ஆனால் நினைவாக நம்ம இதில் இருக்கிறோன்ற நினைப்பு நிற்கிறது இல்லை. எல்லாமே மனிதனுடைய உயிரே நினைப்பு தான். நினைப்புன்னு ஒன்று இல்லைன்னா உயிருன்னு ஒன்று இல்லை உடல்ல. நினைப்புன்னு ஒன்று இல்லைன்னா செயலுன்னு ஒன்று இல்லை. நினைப்புன்னு ஒன்று இல்லைன்னா கடவுளே இல்லைம்மா. நினைவு தான் எல்லாத்துக்கும் பேசு. அதனால் அந்த நினைவோடு வாழுங்க, அது உங்களை கடைசி. சாதா மனுஷங்க வந்து உயிரை கேட்டுதான் நடப்பாங்க, ஆனா வந்து மகான் வந்து ஆன்மாவை கேட்டு நடப்பாங்க. அப்ப வந்து அது ஆன்மாவை கேட்டு நடப்பாங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு வந்து ஆன்மான்னு அதை போய் கேட்கணும் எப்படி இருக்கு? நம்ம எத்தனை பசங்க உனக்கு? ரெண்டு பசங்க. ரெண்டு என்ன வயசு? 1 வயசு. 8 வயசு. நான் உங்களை கம்ப்யூட்டரில் விட்டு நீ செய்கிற வேலையை செய்ய சொல்லுங்க. செய்வாங்களா? ஏன் அவங்களும் குழந்தைங்க தான், நம்ம செய்யட்டோம். நீ வளர்ந்து நீ படித்து உனக்கு அனுபவம் வந்த பிறகு தானே அதை செய்கிறேன். மகானுடைய நிலை அப்படி தான், அவன் தன்னுடைய உயிர் ஜீவன் மூணையும் ஒன்றாக்கின பிறகு தான் ஆன்மாவாரி. அப்படி அறிஞ்சதால் அவன் அனுபவித்து கேட்டு நடக்கும். அறிவுன்றது மனிதனுக்கு ரெண்டு அறிவு, சிற்றறிவுன்னு ஒன்றுக்குது, பேரறிவுன்னு ஒன்று. ஆன்மாவோடு இருக்கிறது பேரறிவு, மனசோடு இருக்கிறது சிற்றறிவு. மனுஷன் சராசரி மனுஷன் மனம் சொல்கிறபடி சிற்றறிவு சொல்கிறபடி நடப்பான். அதில் இன்பம் துன்பம் எல்லாம் வரும், நன்மை தீமை எல்லாம் செய்வோம். ஆனால் ஆன்மாவுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது.
அதனால மகான்கள் ஞாபகம் ஆன்மாவை அறியக்கூடிய சக்தி கிடைக்கும். அஞ்ஞானிக்கு ஆன்மாவை அறியக்கூடிய சக்தி கிடைக்கும். அன்மா ஆன்மாவை அறியிற சக்தி உனக்கு கிடைச்சதுன்னா உன் குழந்தை உனக்கு தெரியாது கண்ணு, உன் புருஷன் உனக்கு தெரியாது, உன் தொழில் உனக்கு தெரியாது, உன் குடும்பம் உனக்கு தெரியாது. எல்லாரும் என் குழந்தை என் புருஷன் என் குடும்பம்ன்றதெல்லாம் மறந்து போயிடுவேன். உலகமே நான் தான், உலகத்தில் இருக்கிற எல்லாமே நான் தான் அப்படின்ற நிலைக்கு வந்துடுவோம். நாகப்பட்டினம் பக்கத்துல நுழைப்பாடி என்கிற நம்பியார் நகர்ல இருந்து வர்றாங்க. நீங்க வந்து அறியாத வயசுல 30 வயசு வரைக்கும் தான் இறைவனை கோயில்களில் தேடி அலையணும், அதுக்கும் பிறகு அதுக்கும் அதை தாண்டி ஒன்று இருக்குன்ட்டு தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. இப்போ கடவுள் எங்க இருக்கான் எப்படி இருக்கிறான்னு தேடுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே 50 வயசு ஆயிடுச்சுங்களா ஐயா? இந்த இது இந்த பிறகு முக்தி கிடைக்குங்களா ஐயா? அந்த மாதிரி கற்பனையே பண்ணக்கூடாது. முக்தி கிடைக்குதா மோட்சம் கிடைக்குதான்ட்டு நம்ம யோசித்துக்குன்னு செய்யக்கூடாது. எந்த செயல் செய்தாலும் நம்ம செய்ய வேண்டிய செயல், நான் உன்னை தேடினுக்கு நீ எனக்கு வேணும் இது மட்டும்தான் இருக்கணும். எனக்கு முக்தி கிடைச்சிடணும் மோட்சம் கிடைச்சிருந்தா இது ஒரு நாள் ரெண்டு நாளில் கிடைக்கிற விஷயம் இல்லை. உலக விஷயம் நினச்சா உடனே நடக்கும், கடவுள் விஷயம் நினச்சா நடக்கிறது இல்லை. அது கடவுள் எப்போ நினைக்குதோ அப்போ தான் நடக்கும். அதனால் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதனால் ஒரு பாடம் வாங்கிட்டு எனக்கு முக்தி கிடைச்சிட்டுமானா எல்லாருக்கும் முக்தி கிடைச்சிட்ருக்கோம். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் ஏமாத்துறது இல்லை. அதனால் உன்னுடைய சாமர்த்தியம் எவ்வளோ இருக்குதோ உழைக்கணும். நீ உழைச்சின்னா அடுத்த பிரிவில் உனக்கு ஒரு பலன் கிடைக்கும். இந்த பிரிவில் நீ தள்ளாடி போய் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ எதுவும் வழி இல்லை. வீட்லையும் எங்கே பிரச்சனையாகுது, ஊர்லேயும் பிரச்சனையாகுது. சரி கடவுள் வழியிலையாவது போகலான்னு வந்துக்கிறிய தவிர நீ ஆரம்பத்துலேயே கடவுளை தேடலை, தள்ளாடி போன காலத்தில் தான் தேடுற. ஆனால் இதுதான் வாய்ப்பு உனக்கு, இதை பிடிச்சி நீ பயணம் பண்ணணும். இதை அடுத்த பிரிவில் உனக்கு பலன் தரும். நீ இப்போவே ஒரு உபதேசம் வாங்கிட்டு எனக்கு முக்தி போனோம் மோட்டம் ஒன்றா இது கடையில் விற்கிற பொருள் இல்லை, வாங்கி கொடுக்குற பொருளும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லிருக்கீங்க ஐயா, இறைவன் ரெண்டு கை கொடுத்துருக்கான், ஒரு கையில் குடும்பத்தை பொடியோ ஒரு கையில் இறைவனை பொடி இல்லை. அது எப்போ பிடிக்க சொன்ன? 60 வயசில் பிடிக்க சொன்னேன். அதனால் இளமையிலேருந்து ஒரு கையில் குடும்பத்தை பிடிக்கணும், ஒரு கையில் கடவுளை பிடிக்கணும், கடைசியில் குடும்பம் எல்லாரையும் ஒரு நாள் கை விட்டுடும். எவன் குடும்பத்துலேயும் ஆஹா ஓஹான்னு தலைமையில் தூக்கி வச்சு நாடாது. தலைமையில் தூக்கி வச்சு நாடணும்னா கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கணும் நீ, அப்போ தான் பிள்ளைங்க தூக்கி நாடுவாங்க. துட்டு இல்லைன்னாக்கா குப்பியில் தள்ளி விடுவாங்க. அந்த குப்பியில் தள்ளுற காலத்தில் கடவுள் தான் உனக்கு கை கொடுப்பான். அதனால தான் சொன்னேன், ஒரு கையில் குடும்பத்தை பிடி ஒரு கையில் கடவுளை பிடி. குடும்பம் ஒரு நாள் கை விட்டுடும், ரெண்டு கையில் கடவுளை பிடிச்சிக்கோன்னு சொன்னேன் ஐயா. அப்புறம் வந்து பொண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளைய ஒரு சுள்ளாடின்னு சொல்றீங்களா? யாரும் பண்ண வேணாங்களா? பெண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளைய ஒரு சுள்ளாடின்னு சொல்றீங்க, அப்ப கல்யாணம் யாரும் பண்ண வேணாம். பண்ணாம இருந்தான்னா சுதந்திரமா இருப்பான், பண்ணிக்கினான்னா இன்னொருத்தர் கட்டுப்பட்டு தான் இருந்தாவணும். இப்போ ஊரில் ஒலாத்தினா நீ சுதந்திரமாக உன் இஷ்டத்துக்கு பேசலாம், உன் இஷ்டத்துக்கு சுற்றலாம். போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் மாட்டி இன்னும் பேச முடியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எதி அப்படி தான், போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இருக்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எதி, வெளியே சுற்றுற மாதிரி தான் பண்ணிக்காதவங்க எதி. இதை தான்மா சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கண்டதை பேசுனா கொண்டு போடுவான். அங்கே வந்து பேசாத இருக்கணும். அது மாதிரி குடும்பத்து வளர்ந்து போச்சுன்னா நீ பேசாமல் இருக்கணும் மௌனத்தில், அப்போ உனக்கு பிரச்சனை இல்லை. நீ எதையாவது இது சரியில்லை அது சரியில்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு பேசிட்ட உனக்கு வம்பு வந்ததுன்னு அர்த்தம். அப்படிங்கய்யா, அந்த நம்ம தமிழ்நாட்டில் சிவாலயங்கள் தமிழ்நாட்டிலன்னு கிடையாதுங்க ஐயா. சரி, எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் இருக்குதுங்க ஐயா. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் மட்டும் ஐயா 276 ஸ்தலம் மட்டும் பாடல் பெற்றது. இங்கே இருக்கிறவங்க கோயில் கோயிலாக சுற்றி பாடிங்க இருந்தாங்க, அங்கே இருக்கிற ஒரே இடத்துல உட்காந்துருந்தான். அவ்வளோ வித்தியாசம். அதாம்மா, அந்த பக்கம் வடநாட்டில் இருக்கிறவங்க பாடினாங்க, இங்கே தென்னாட்டில் இருக்கிறவங்க பாடினாங்க. அதனால தான் சொன்னான், தென்னாட்டு சிவனே போற்றி எந்நாட்டில் இருக்கும் இறைவா போற்றி. இந்த அதனால தென்னாட்டில் இருக்கிறவங்க தென்னாட்டில் இருக்கிற கோயில் சிவங்கோயில் எல்லாம் சுற்றினாங்க 270 கோயில். வடநாட்டில் இருக்கிறவங்க வடநாட்டில் இருக்கிற சிவங்கோயில், வடநாட்டில் வந்து சிவங்கனை விட மகாவிஷ்ணுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அங்கே அவங்க அதை பாடி பிரபந்தம் திவ்ய பிரபந்தம்னு வச்சுக்கிறாங்க தெரியுமா, 4000 7000 அதெல்லாம் அவங்க பாடி தெரிஞ்சாங்க. நீ பார்த்தது சிவந்து பார்த்த பெருமாள்து பார்க்கல, பெருமாள்து இதோட ஜாஸ்தியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவன் கடவுளாக அவன் பாடினு தெரியுறான், ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறான்னு தெரியாத பாடிங்கிறான். என்ன பண்ணுறது,
நால்வர் பெருமக்கள் நாலு வழியில வந்தாங்க. சிதம்பரம் கோயில்ல நாலு வழியில வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, நாலு பேர் புள்ள பேத்து போடுறாங்க சிதம்பரம் கோயில்ல. ஏமா வைத்தியசில கல்பெறுகிறேன். அகஸ்தியர் ஸ்ரீரங்கத்துல சமாதின்றாங்க. திருமூலர் இதுல சிதம்பரத்துல சமாதி, எல்லா ஞானியும் சிதம்பரத்துல சமாதி. அப்புறம் மீதி பேர் எங்கதான் போய் சமாதி ஆகுறாங்க? இது அவ அறிவுக. என்கிட்ட ஒருத்தர் வந்தார் போன மாதம், நான் வீட்டு கிளம்பும் போது சித்தர்கள் சமாதியை பற்றி எழுதினுக்கிறோம் சாமி வரலாறு அப்படின்னாரு. யாருன்னா சித்தர்கூட கூட இருந்தவங்க இருக்கிறாங்களா? பண்ண இல்லை. பின்ன எங்கே சமாதி ஆகிக்கிறாங்க சித்தர்? மகான்கள் சமாதி உண்டு, சித்தருங்களுக்கு எங்கே சமாதி? அவன் சமாதி ஆகிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டான். மகான்கள் மனுஷனோட உலகிறவனுக்கு உடல் அழிக்க முடியாது. ஆனா மனுஷனை விட்டு விலகி வாழ்ந்த சித்தர்கள் உடலுக்கு வாழியில, உடலோட போனாங்க. வள்ளலா இருக்க எங்க சமாதிக்குது? பட்டினத்தா இருக்க எங்க சமாதிக்குது? அப்புறம் சிதம்பரத்தில் இருக்கிற சிவன் கோயில் இல்லையா, சமாதித்தாங்கதா? எப்படிமா வாய்க்கு வந்தத புலிவுக்கு தெரியவான். நீ அதெல்லாம் எடுத்துக்கூடாது. நீ அந்த கற்பனைக்கெல்லாம் ஊரெல்லாம் ஆராய ஆரம்பிச்சுன்னா உன்னை ஆராய மாட்டேன். உன்னை ஆராய கத்துக்கோ, ஊரை மறந்துடும். அதான் உனக்கு உதவும். ஊரை ஆராய்ச்சின்னா உனக்கு உதவாது. சிதம்பரம் கோயில்ல பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் தொண்டு செய்தார், ஒன்னும் கொடுக்கல. கவர்மெண்ட் கேஸ் தான் போட்டு வச்சுக்குது. ஏன் சிதம்பரம் கோயில்ல கொடுக்கல, திருவனக்காயில ஏன் கொடுக்கல, ஏன் இதுல கொடுக்கல? எல்லாம் ஆயிரம் செத்து போறான். கேட்க வேண்டியதுதானே ஈஸ்வரன் கிட்ட போய், ஈஸ்வரா ஈஸ்வரா பிறந்ததுல உனக்கு தொண்டே செய்த, எனக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு கேட்டா வா கொடுத்துட்டு போறாரு அவர். அவர் தான் எல்லாரும் கொடுப்பாரு. விளையாட்டு விஷயமா எவனோ பைத்துக்கார மாதிரி துண்ணு போட்டு வேலை இல்லாத ஒளரின்னு அதெல்லாம் கேட்டு வந்து என்கிட்ட கேட்டுங்கிறேன். அது கோயம் போட்டா அப்படித்தான் கிடைக்காது. அதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. அப்படி எல்லாம் கிடைக்கிறதா இருந்தால் ஒருத்தன் கூட இந்து மதத்தில் உயிராகவே இருக்க மாட்டான். இப்போ எல்லாரும் சிவன் கூட போய் சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை இந்து மதத்தில் ஏழையே இருக்க மாட்டான். கண்டதெல்லாம் கொடுத்துருவாரு. ரெண்டு பில்டிங் கொடுப்பாரு, ஒரு கம்பெனி கொடுத்துருவாரு, ஒரு சூட் கேஸ் பையன் துட்டு கொடுப்பாரு. அவர் அவரே நீ வரியான்னு 10 பைசா கருப்பத்தை காத்துங்கிறாரு. உனக்கு கொடுப்பார், குளிப்பிக்கு மருந்து கொடுப்பார். போ ஆத்மா உனக்கு ஐயா. அடியேன் நாகப்பட்டினம் உழைப்பாடிங்கிற நம்பியானதுலேருந்து வர்றேங்க ஐயா. இப்போ சிவன் கோயிலில் நாங்கள்லாம் 10 வருஷமாக எல்லோரும் பதிகம் பாடி, இந்த பதிகம் பண்ணால் தான் சாமி சந்தோஷப்படுவார், இந்த பதிகம் பண்ணால் தான் சாமி சந்தோஷப்படுவார்ன்ட்டு சொல்லி, அதாவது மணிவாசக பெருமானுடைய பதிகம், அப்பர் சாமிகளோட பதிகம், திருநாவுக்கரசர் பதிகம் இதுமாதிரிலாம் பாடுவோம். இப்போது அங்கே வந்து பாடும்போது இது என்ன அர்த்தம்னு அடியனுக்கு தெரியலைங்கய்யா. எப்படி இல்லாக விளக்கது இருள் கெடுப்பது, சொல் அக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமசிவாயமே அப்படின்னு பாடுனா பாதிகம் நினச்சி அது பாடினங்கய்யா. ஆனால் அந்த நல் அக விளக்கு எங்கே இருக்குது, எப்படி ஏற்றணுங்கிறது இங்கே வந்துதான் ஐயா அடியனுக்கு தெரிய வந்தது. எல்லா மகான்களும் ஒரு பொருளை கோவிலில் வச்சிருக்கிறது சிலைங்க இருக்குது இல்லை, சாமி சிலைங்க இருக்குது இல்லை. சிவலிங்கத்தை தவிர மற்ற எல்லா சிலைகளும் மனித சிலை தான். இப்போ முருகர் சிலை இங்கே வச்சுக்கிறோன்னா மனுஷன் சிலை தான் வச்சுக்கிறோம். கடவுள் இப்படியா இருக்கிறாரு, கடவுள் பேரொழியாகிறாரு, ஆனால் மனுஷன் சிலையை வச்சுக்கிறோம். ஒரு கோயிலில் போனால் 10 கையை வச்சுக்கின்னு அம்பாள் சிலை வச்சுக்குது புலி மேலே வர்ற மாதிரி. காரணம் என்னன்னா அது பொம்பளையை வச்சிருக்குது. குடும்பத்தில் பொம்பளைங்க அவ்வளோ அராஜகம் பண்ணி வெட்டுவாங்க அப்படின்னு. கோவில்களில் வச்சுக்கிற சிலைகள் அத்தனையும் மனித சிலைமா. அது எதுக்காக மனித சிலையை வச்சிருக்குது அப்படின்னா மனிதனுக்குள்ள தான் கடவுள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடையாளம் அது நிஜம் நீ. இதனால தான் சொன்னார், ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனலீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே. அப்போது கோவிலில் போய் பாடு பரஞ்சோதி வரும்னு சொல்ல, இப்போ நீ பாடின பாட்டிலே என்ன சொல்கிறது, உன் உள்ளத்துக்குள்ளே தான் இருந்தது ஒலின்னார். இதை தான் சிவாய்க்கர் ரொம்ப அழகாக சொன்னார். ஏன்னா கடவுளை தேடி 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 கடவுள் ஒரு பேரொலி, கடவுளை தேடி உலகம் ஃபுல்லாக ஒரு ஒரு கோயில் கூட விடாத ஊந்து ஊந்து கும்பிட்டுன்னு வர, எங்கேயாவது கடவுளை பார்த்தியாடா நீ
சிலைகளை தானடா பார்த்த, கடவுளை பார்க்கல. அப்ப கடவுளை பார்க்கறது தெரிஞ்சுக்க வேணாவா நீ அப்படின்னு சிறுவாய்க்கர் சொல்றாரு. அதனால சொல்றாரு, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த போலியோ. கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாத செத்து போனோம் எவ்வளவு கோடின்னு சொல்ல முடியாதுன்றார். ஏன்னா அங்க கடவுள் இருந்தா தானே தெரியும். ஆடை தோல் மேல போட்டுக்கணும், ஆட்டை காணன்ற மாதிரி கடவுளை உள்ள வச்சுக்கணும், கடவுளை ஊர்ல போய் தரணும், எங்க கிடைப்பான்? அதனால தெரியாம பாடலா பாடிக்கிட்டு பாடல்ல அழகா சொல்லி இருக்கிறாங்க, ஒளி உனக்குள்ள உண்டானால் இருள் நீங்கும். அதான் அந்த பாடலுடைய பொருள். அப்போ நீ ஒளியை உண்டாக்கணும். இதுதான் ரொம்ப அழகா சொன்னாரு அழகணி சித்தர். உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதொடி, அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்குது வாழை பிள்ளைனார். அப்ப மனிதனுடைய உயிர் எங்கக்குது உடல்லன்னா அவன் தொண்டையில் இருக்குது இல்லையா. இந்த அந்த விளக்கு அணிஞ்சதுன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். அந்த விளக்கு அணிஞ்சிருந்தா இவனுக்கு வாயில பேச சத்தம் வரலன்னு அர்த்தம். அந்த விளக்கு அணிஞ்சிருந்தா இவனுக்கு மூச்சு வரலன்னு அர்த்தம். அந்த விளக்கு அணிஞ்சிருந்தா நாடி நரம்பெல்லாம் வேலை செய்யலன்னு அர்த்தம். அப்போ அந்த விளக்கு எரியிற வரைக்கும் தான் மனித உடல் இயக்கும். அந்த விளக்கத்தான் எல்லா மகானும் சொன்னாங்க. ஆனா நம்ம புரிஞ்சிக்காத போய் பாட்டு பாடின பயன்தான் என்னமா பண்றது ஐயா. இது மட்டும் இல்லைங்க ஐயா, திரு காசிக்கு போ, காசிக்கு போ, காசி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை என்னென்ன கோவில் என்னென்ன ஊருக்கு போகணுமோ அந்த சாமியை பார்த்தா நல்லது, இந்த சாமியை பார்த்தா நல்லது அப்படின்னு ஊர் ஊரா சாமியை பார்த்தா நல்லது. சாமியை பார்த்தா நான் தப்பு என்ன சொல்லல, ஆனா எங்கேயாவது சாமியை பார்த்தியான்னு தான் கேக்குறேன். அந்த சாமி எங்க இருக்குது, அது எந்த பாதையில போன பார்க்கா, நீங்க வந்துதானே தெரிஞ்சுக்கணும். அதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன்மா நான். ஏன்னா இந்த மக்கள் மூடனாவே போயின்னுக்கிறான். எனக்கோ இப்போ 74 வயசு ஆகி போச்சு, கொஞ்சம் உடம்பு தள்ளாடுது. நம்ம இருக்கிறதுக்குள்ள 4 பேரை உருவாக்கி விட்டுட்டா அந்த கலை அழியாது. நான் அழிஞ்சாலும் என்னுடைய கலை அழியாது, அந்த கலை மேற்கொண்டு மேற்கொண்டு வளர்ந்துக்கினே இருப்பான் அப்படின்றதுக்கு தான்மா இவ்வளோ டீப்பாக சொல்லி கொடுத்துருக்குறேன். சொல்லுமா ஐயா, இந்த பயிற்சி பண்ணுற இந்த பயிற்சி இங்கே வந்து இந்த பயிற்சி கற்றுக்கிட்டு பண்ணுறவங்களுக்கு அடுத்த பிறப்பு சுத்த பிறப்பாக கிடைக்குங்களா? ஆமாம், பயிற்சியை யார் ஒருத்தன் இந்த பயிற்சியை உடலை மறந்து உயிரை நினைவில் கொண்டானோ அவனுக்கு 100 வாட்டி பிறந்தாலும் மனிதனாக பிறப்பான். எவன் ஒருத்தன் உயிரை மறந்து உடல் மேலே நினைவை வச்சுக்கின்னு உலகத்து மேலே நினைவு வச்சானோ நம்ம கண்ணெதிரே இருக்கிற ஜீவனில் எதுலையாவது ஒன்றில் போவோம், நாயில் போவோம், நதியில் போவோம், பூனையில் போவோம், எலியில் போவோம், எதில் ஒன்றாலும் போகிறோம். ஏன்னா அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், நீ ஒரு வீடு கட்டி வச்சுக்கிற, நல்ல வீடு, நல்ல சுகமாக வாழ்ந்துன்னுக்குற, ஆனால் இது எவ்வளோ வருஷம் தாங்க, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும், நான் கட்டின வீடு இடியாதுன்னு நீ உட்காந்துன்னா அதில் இடிபாட்டில் மாட்டிப்பேன். அந்நேரத்துக்கு இடியும் போது ஓடனேனா குடிச்சோத்தில் தான் போய் உட்காரணும், இருக்கும்போதே இன்னொரு வீட்டை கட்டிக்கும். அப்போ இது இடியும் போது நீ சுகமாக அதிலேயே இருக்கலாம். அதனால் உயிரை பிடிச்சினா இன்னொரு வீடை கட்ட ஆரம்பிப்பேன். எத்தனை வாட்டி பிறந்தாலும் உனக்கு வீடு இருந்துக்கினே இருக்கும். உயிரை பிடிக்காத உடலை நம்பியிருந்தீங்கன்னா நாய் நரி உடலில் தான் பூந்துக்கணும். ஏன்னா உடலில் உயிர் இல்லாத உடல் இயங்காது, உடல் இல்லாத உயிர் இயங்காது. அப்போ இந்த உயிராகப்பட்டது இறந்த உடனே ஏதாவது ஒரு ஜீவனில் போய் பூந்து தான் ஆகணும், பூந்தால் தான் அதுக்கு இயக்கம் வரும், அதனால் எதிலாவது வரும். ஆனால் இந்த பாடத்தில் இருக்கிறவனுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் பாடத்தில் உபதேசம் வாங்கறதாலும் வந்துடாது. உபதேசத்தை சீராக செய்கிறவனுக்கு 100 வாட்டி போகிறதாலும் மனிதனாகவே பிறப்பாங்க. அப்புறங்கய்யா, அதிகமான இறப்புன்றது ஆண்களுக்கு மட்டும் நடக்குதுங்க ஐயா. ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுலேயே கணவனை இழந்து இருக்கிறாங்க ஐயா. அந்த மாதிரியான இறப்பு எப்போ ஏங்க ஐயா வருது? இது ஒரு எனக்கு தலைமை சீடர் கோபினிட்டு கேரேஜில் வேலை செய்திருந்தார். நான் மெத்த மேலே அப்போ அண்ணா நகரில் மெத்த கிளாஸ் நடத்தின்னு அவர் கீழேருந்து வரும்போதே என்னை கேட்குறாரு, குரல் கொடுக்குறாரு இங்கேருந்து. நாங்கள் கிளாஸ் நடக்குதானா, இவர் கேட்குறது எனக்கு காதில் விழுது. சாமி, ஆண்களெல்லாம் செத்து போகிறான், பெண்கள்லாம் ஏன் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது கிளாஸ் நடத்திக்கினே இவர் சொன்னது என் காதில் கெடுத்தால், நான் சொன்ன ஆண்கள்லாம் கொடுக்குறான் பெண்கள்லாம் வாங்குறப்பான்னு. ஒரு மனிதனுக்கு உயிருன்றது விந்து, அதனால தான் கண்ணுக்கு உயிர் என்ன உயிர்நிலைன்னு சொல்லிக்கிறாங்களா, வாய்க்கு உயிர்நிலைன்னு சொன்னாங்களா, காதுக்கு உயிர்நிலைன்னு சொன்னாங்களா,
ஆனா ஆண் பெண் குருகி உயிர்நிலைன்னு சொன்னான். ஏன்னா அந்த ஒரு வழியா தான் விந்து வெளியேற முடியும். வேற எந்த வழியிலும் ஒன்பது வழியிலும் அந்த ஒரு வழியை தவிர வேற எந்த வழியிலும் விந்து வெளியேறாது. அப்போ விந்து தான் உயிர். அந்த விந்து உலகத்துக்குள்ள வந்தா குழந்தை குட்டி குடும்பம் இதெல்லாம் பெருகும். அதே விந்து மேலே போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம் இல்லையா. அதனால்தான் அகஸ்தியர் ரொம்ப அழகா சொன்னார், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ ஆவாயினர். நீ உலகத்தில் பிறக்கும் போது எப்படி வந்தையோ அந்த விந்த மேலே ஏற்ற தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடைசி இந்த பிறப்பிலே நீ ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் ஜனனமாகும் போது எப்படி இந்த அப்படி போடா இப்போ ஆயிடுவோடா அந்த நாதத்து கூடவே பயணம் பண்ணு உன்னை கடவுளாண்ட எதுவுமே சேர்த்துடுன்னு சொன்னார் அகஸ்தியர். ஆனால் இந்த மனிதனால் கேட்க முடியல. ஏன்னா இவனுக்கு ஆசை பாசம் காமம் பற்று இதையெல்லாம் வச்சுன்னு உலக பற்றுகளை வச்சிருக்கும் போது கடவுள் பற்று மனுஷனுக்கு குறைஞ்சி போகும். முன்னெல்லாம் வந்து மகான்கள் வந்து அதனால தான் இந்த மனுஷனை விட்டு விலகி இருந்தாங்க. ஏன்னா மகான்கள் மனுஷன் கூட சேர்ந்தா மகான் கெட்டு போயிடுவோம், மகானை எப்படியாவது கெடுத்துடுவாங்க. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், ஜாக்கிரதையாக இந்த மனுஷனை விட்டு வெளியே இருக்கணும். நான் மழையன் அதனால் தெரியாத இந்த மக்கள்கிட்ட மாட்டிக்கின்னு லோல் பட்டுன்னு இருக்கணுமா. ஐயா சொல்லியிருக்கீங்க ஐயா, உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. அடியனுக்கு ஒன்றும் பெருசாக வசதியெல்லாம் இல்லைங்க ஐயா, ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேங்க ஐயா. சரி, இங்கே வந்துட்டு போன பிறகு ஐயா சொன்ன பிறகு இப்போ ஏன் முத நாளே நாளைக்கு பௌர்ணமிங்க ஐயா, முத நாளே வர்றது உபதேசம் அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமிக்கு அடியனால் முடிஞ்ச ஒரு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்லதுமா நல்லது. ஏன் நீங்கள் சொல்லி கொடுத்ததுதான். எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லலைம்மா, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அது அவங்க கடை பிடிக்கிறாங்களோ பிடிக்கலோ அது அவங்களுடைய விருப்பம், நமக்கு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் எந்த ஆசிரமத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? காலையில் நாஸ்தா கொடுத்து மத்தியானம் சாப்பாடு கொடுத்து நைட் டிஃபன் கொடுக்குற ஆசிரமத்தை பார்த்துக்கிறீங்களா? உலகத்தில் இங்கேயே பார்க்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், பெரிய பெரிய ஆசிரமத்தெலாம் டோக்கன் கொடுத்துருவான், பணம் கொடுத்து சாப்பிட்டு வரணும். இங்கே அப்படி கிடையாது. யார் வந்தாலும் முதல்ல சாப்பிடணும், அப்புறம் தான் பேசுறது. ஏன் சொல்கிறேன்னா மனிதனோடையில் தான் கடவுள் இருக்கிறோம். நீ மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு நினைக்கவே கூடாது. கடவுளை கொடுக்குறோன்னு நினச்சிட்டீங்கன்னாவே வேதம் வராது. மனிதனுக்கு கொடுக்குறோன்னு நினச்சிட்டிங்கன்னா வேதம் வந்துடும். இப்போ இந்த இவர் கூட சொன்னார், நான் பிராமணன் அப்படின்னார். பிராமணன்றது எது அவருக்கு? எது பிராமணன்? பிராமணன்ற பொருள் எது? அது எதை சொல்கிறார் அவர்? உடலை சொல்கிறார். அவருடைய மூச்சு பிராணம் பிராமணன் சொல்லுமா? அதை பாருங்க, பிராமண மூச்சு போதுன்னு சொல்ல முடியுமா? இதை பாருங்க, எஸ்சி மூச்சு போதுன்னு சொல்ல முடியுமா? இதை பாருங்க, நாய்க்கீர் மூச்சு போதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் இந்த உடலுக்கு நீ வச்சுக்கின பேரை தவிர இயற்கையான பேர் கிடையாது. இயற்கையான பேர் பிறந்த உடனே குழந்தை, வளர்ந்த உடனே இடைப்பருவம், அதுக்கு மேலே போனால் முதுமை, இவ்வளோ தான். இதில் எங்கே ஜாதி இருக்குது? வேற்றுமை வராது, ஜாதின்னு வேற்றுமை வந்துடும். ஒவ்வொரு மனித உடல்லையும் கடவுள். நான் ஒரு போன வருஷம் கூட பேசினேன், இந்த கொரோனாஸ்க்கு முன்னாடி கடவுள் மறுப்பாளன்னு சொல்லுவாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் அவங்களுக்குள்ள இல்லைன்னா அவங்களே இருக்க மாட்டாங்க. மனிதனுக்குள்ள கையை நீ ஏக்கிற, காலை நீ ஏக்கிற, கண்ணை நீ பார்க்குற, வாயை நீ அசைக்கிற, காதை நீ கேட்குற, உன் மூச்சை யார் ஏற்கிறது? உன் மூச்சை யாருமா ஏற்கிறாங்க? யாராவது எந்த மனுஷனா தன்னை தானே என் மூச்சை நான் தாங்க ஏற்கிறேன்னு சொல்ல முடியுமா? தானாகவே இயங்குது, அதுதான் இறைவன். காற்றே கடவுள்னு அதுக்கு தான் சொல்கிறது நான். அந்த காற்றுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காது. மனுஷன்னு ஒருத்தல்னா கடவுள் எது? எந்த வாயின் பாரு கடவுள். புலி வந்து சொல்லுமா அதை கடவுள் போகிறாருன்னு சொல்லுமா? யானை சொல்லுமா அது அம்பாள் போகிறாருன்னு சொல்லுமா? இல்லை சிறுத்தை வந்து சொல்லுமா ஏசுநாதன் போகிறாருன்னு? இல்லை நரி வந்து சொல்லுமா அபிகள் நாயகம் போகிறாருன்னு? மனுஷன் தான்மா சொல்லுவான். மனுஷன் இல்லைன்னா கடவுளே கிடையாது.
அப்புறம் மனுஷன்ல எல்லாம் எந்த ஜாதி செத்தாலும் மண்ணு துண்ணு போதடா. அப்புறம் எங்கடா ஜாதி உட்காந்துக்கிட்டாங்க? உங்க ஜாதின்றது உன் மனசுல இருக்குது, இயற்கையில இல்லை. இயற்கையில எது இருக்குதோ அதை சந்திச்சு பாருங்க. ஆனா அந்த ஜாதி மதம் தலையில வாரி போட்டுக்கணும்னு கொடுமை பத்தி தெரியாதீங்க. ஒருத்தனை ஏற்றி, ஒருத்தனை இறக்கி, ஒருத்தனை தாழ்த்தி, ஒருத்தனை வாழ்த்தி எதுக்குடா இந்த வாழ்க்கை? மனிதனா நினைச்சு வாழா, எல்லா மனிதனையும் மதிக்க கத்துக்கடா. கடவுள் அதுதான்டா சொல்லி இருக்கிறான். கடவுளுக்கு சொல்ற எந்த ஜாதி கடவுள், எந்த மதம் கடவுள்? அப்புறம் எங்க இருக்குது இங்க ஜாதி? ஜாதின்றது தொழிலுக்காக ஆதியில பிரிக்கப்பட்டது. அந்த ஜாதியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அராஜகம் பொழப்பு நடத்த ஆரம்பிச்சுட்டான். ஆதியில ஜாதின்றது ஒண்ணு கிடையாது, மனிதன் அவ்வளவுதான். இறைவன் படித்தது மனிதன் அவ்வளவுதான். இறைவன் ஒவ்வொரு ஜாதிய பற்றனா? அதனால ஜாதி மதத்தை மறுங்க, மனுஷனை நினைங்க, சந்தோஷமா வாழ்வீங்க. நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம்மா. நான் பெங்களூர்ல இருந்து வர சாமி. ரொம்ப சந்தோஷம். நம்ம தலைமுறையா முனேஸ்வரனை கும்பிட்டுன்னு வர்றோம். சரி, அதுக்கு பலி கொடுக்கணும். இப்ப நம்ம அப்பா செஞ்சாரு, இப்ப நம்ம செய்யறோம், இப்ப நம்ம சந்ததி செய்யறோம். அது கண்டினியூ பண்ணணுமா? இது அதுக்கு முனேஸ்வரன் ஆனா இதெல்லாம் பாரம்பரியம் பண்றோம். ஆனா பாரம்பரியம் மொட்டை ஏன் விட்டுட்டோம்? கிராப்பட்டியும் தெரியணும், கமல் போட்டுருந்தாரு பாரம்பரியம், அதை ஏன் விட்டுட்டோம்? இப்ப நம்ம ஒரு அப்படியே ஜம்மன் வச்சுட்டு வரோம். இது அறியாத காலத்துல செய்ததை கலியுகத்துல செய்யக்கூடாது. இப்ப நம்ம சந்ததியும் செய்யக்கூடாது, தேவையற்றது அது. கடவுள்ன்றது உலகத்துல ஒரு பொருளுமா? அதை மீறி ஜாதியோ மதமோ கிடையாது. அது ஆளுக்கு ஒரு மதம் பிடிச்சி போய் மதத்தை வகுத்துக்குன்னு ஏன் கடவுள் ஊன் கடவுள்னு வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் தனிமா ஒரு முஸ்லீமுக்கு ஒரு கடவுள், கிறிஸ்துவனுக்கு ஒரு கடவுள், புத்தனுக்கு ஒரு கடவுள், இந்துக்கு ஒரு கடவுள், இந்துலேயே பெருமாளுக்கு ஒரு கடவுள், சிவனுக்கு ஒரு பக்தர், இப்படிலாம் கிடையாதுமா. இது மனுஷன் பண்ணிக்கின தவறு. மதங்கள் எதுக்காக துவக்கப்பட்டது? ஆதியில் உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற எல்லா மதத்தை விட பழமையான மதம் இந்து மதம். புத்த மதம் 8000 வருஷமாவது புத்தர் வந்து மகாபாரதம் நடந்து 5400 வருஷமாச்சு. இயேசுநாதர் வந்து 2021 வருஷம் ஆச்சு. நபிகள் நாயகம் வந்து 1600 வருஷம் ஆச்சு. இப்போ இத்தனை மதங்கள் இருக்குது, இதுல எதை யார் சொல்றது கடவுள்? யார் சொல்றதா அது கடவுள் இருக்குதா? கடவுள்ன்றது உலகத்துல ஒண்ணுதான் இல்லையா? அப்போ அந்த கும்பிடுறத விட்டு போட்டு காஞ்சேரிய கும்பிடுறேன், கன்னியை கும்பிடுறேன், முனேஸ்வரனை கும்பிடுறேன் அப்படின்னா இது அறியாமை இல்லையம்மா? அந்த பயம் உனக்கு ஏன்? உனக்கு எதுக்குமா அந்த பயம்? பெரியவங்க உன் வயசுல ஜாக்கெட் போடாத இருந்தாங்க, நீ போடாத இருந்தா போடாத இருக்கலாமே? முடியாது. ஏன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும். அப்போ கடவுளையும் அதுக்கேத்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்ல? அதை மாத்திக்காதே. அவங்க பெரியவங்க சொன்னாங்க, ஒண்ணு உனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் பெரியவங்க சொன்னாங்க, மத்ததெல்லாம் உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்துக்கணும். அது எப்படிமா நியாயம்? பெரியவங்க அறியாமையில ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த பண்டிகை நாள்கள் வகத்தது கடவுளுக்காக இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இந்த பண்டிகைக்கு வந்த இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. மனுஷனுக்கு வந்து ஓய்வு கிடையாது. அப்போ இப்ப வேலை கிடையாது, அப்ப ஓய்வு கிடையாது. அந்த ஓய்வு இல்லாத காலத்துல இவன் ஓயாம உழைக்கிறான். அப்பன் தெரியல, அம்மா தெரியல, புள்ள தெரியல, அறிமுகமே இல்லாத வாழறானே. அப்ப இவனுக்கு ஒரு நாள் ஓய்வு வச்சாதான் ஏதாவது ஒரு காரணம் காட்டி இவன் குடும்பத்தோட இருப்பான், இவன் நல்ல சாப்பாடு சாப்பிடுவான் அப்படின்றதுக்காக தான் இத்தனை பண்டிகையும் வகுத்தது. இந்த பண்டிகைகளுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா முனேஸ்வரம் கும்பிட்டா நல்லா கறி மீனை போட்டு பலி போட்டு சாப்பிடலாம். கிருத்திகை வந்துச்சுன்னா வடை பாயசத்தோடு சாப்பிடலாம். பெருமாளுக்கு வந்துச்சுன்னா தழு போட்டு சாப்பிடலாம், தயிர் சாதத்தோட. இப்படி இந்த பண்டிகை வகுத்தது மனுஷன் வாய் உணவுக்கு தான்மா.
இதை ரொம்ப அழகாக சொல்லுவார். இப்போ என் உடம்பு இருக்குது, ஒரு பீடி நெருப்பு பண்ணுறது என் உடம்புல, நான் எவ்வளோ துடிச்சு போகிறேன். ஆனால் இன்னொரு உயிரை பூச்சி துடிக்க துடிக்க அறுக்குறேன், அது என்ன நியாயம்? அதை அறுத்து தூண்டுறேன், அருவறுப்பா இல்லை அது? அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் பத்திரிகிரி. மண் உயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பதே போல. அந்த மாதிரி எல்லா உயிரையும் என் உயிர் மாதிரி நீ நினைச்சிட்டேன்னா நீ கடவுள்கள் பாதிடான். ஆனா மிருகம் தான் எல்லாத்தையும் ஒன்ன ஒன்னா அடிச்சு சாப்பிடணும், அதுக்கு ஜீவம் அதுதான் பொழப்பு. இப்ப கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மீன், பெரிய மீன், பெரிய மீன், முன்னொரு பெரிய மீன், அப்படி சாப்பிட்டு தான் வாழும். காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மிருகத்தை ஒரு மிருகம் அடிச்சுதான் சாப்பிடும், அதுக்குதான் அதுக்கு அறிவு இல்லை, அதுக்கு மனம் இல்லைன்னு வச்சுக்கிறோம். அதுக்கெல்லாம் எங்கன்னா கூடு கட்டின்னு வாழ்ந்தா, நம்ம கூடு கட்டினோம், பொண்டாட்டி புள்ள குட்டி வச்சுக்கிறோம், மருமக மருமகம் வச்சுக்கிறோம், பேரம் பேச்சு இவ்வளவு ஒரு குடும்பம்னு வச்சுக்கின்னு இந்த மாதிரி பாவ காரியத்தை பண்ணா அந்த பாவத்தை எப்ப போய் தீக்கிறது? தீக்க முடியுமா? பின்ன முனீஸ்வரம் வந்தா தீப்பாரு, அவர் நல்லா சாப்பிட்டு போயினா நல்லா மனுஷமா நீ என்ன கூப்பிட்டுக்கிட்டே போவார். முனீஸ்வரர் காட்டேரின்றது முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும். யாரோ என் பரம்பரையில இருந்தவங்க ஒரு நல்ல மனுஷன் செத்து விட்டான், கல்யாண காசி ஆகாது, அவன் தான் முனீஸ்வரன். யாரோ ஒருத்தர் என் பரம்பரையில இருந்தோ குழந்தை பிறக்க முடியாம பாதி குழந்தையாவும் பாதி சாவாகவும் போயிட்டான், அவன் தான் காட்டேரி. கல்யாணமே ஆகாத செத்து போனா அவன் தான் கன்னி. இப்படி எவங்கயோ எவ்வளோ நடந்தது, எங்கேயோ நடந்ததை தலைமுறை தலைமுறையா எடுத்துன்னு வந்தது அறியாம இல்லையா? மற்றதெல்லாம் விட்டுறோம், இதை மட்டும் புற்றி தெரியுமே. இப்படி பெரியவங்க செய்தா, பெரியவங்க செய்தெல்லாம் நீ செய்வியா? பெரியவங்க 1000 பேருக்கு வார சோறு போட்டாங்க, நீ போடுவிய? வீட்டில் வர விருந்தாளிக்கே போட மாட்டேன்றிய? குண்டான தூக்கி டம்மாள் இப்படி போடுற, குண்டான தூக்கி டம்மாள் அப்படி போடுற, விருந்தாளி பார்த்த உடனே ஒரு எம்பரும் ரப்பாக்குறாங்கன்னு போயிடுறானே. அதனால பெரியவங்க கதைக்கும் இன்னைய கால கதைக்கும் இன்னைய காலத்துக்கு எது உதவும் அது செய்யும். இந்த காட்டேரி முனீஸ்வரெல்லாம் கற்பனை தான், நிஜம் கிடையாது. எவன் செத்தாலும் பிறந்துதான் ஆகணும். பிறக்காம இங்க காட்டேரி முனீஸ்வரனை சுத்தினா மனுஷனை விட காட்டேரி முனீஸ்வரன் ஊர்ல அதிகமா இருக்குமா? ஒரு மனுஷன் கூட உலக முடியாது, துண்ணுடும். அதனால அதெல்லாம் மறந்துட்டேன். ஊருக்கு நல்லது செய், உள்ளத்துக்கு சந்தோஷத்தை தெரியும். கோபம் வருது, கோபம் மனுஷனா பிறந்தா வரணுமா? மனுஷன் கோபம் வந்தாதான் மனுஷன். ரொம்ப கோபம் வரலன்னா ஞானி, கோபம் வந்தாதான் மனுஷன் அஞ்ஞானி, கோபம் வரலன்னா ஞானி. அதனால கோபம் வரணும், உனக்கு வந்தாதானே நீ பொம்பளை. ஆனா அந்த கோபத்தை குறைச்சிக்க பாரு, ஏன்னா எல்லா காலத்துக்கும் கோபம் உதவாது. உன் ஆதிக்கு இருக்கிற வரைக்கும் கோபம் உதவும். உன் ஆதிக்கும் போய் உன் புள்ள ஆதிக்கும் பொருணா ஆதிக்கும் மர்ம ஆதிக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கோபப்பட்டு செவில் திருப்பிடுவாங்க. அதனால கோபத்தை குறைச்சிக்கும். நான் புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். புத்தூர், புத்தூர் ஆந்திரால இருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. என்னுடைய பிள்ளை துர்மரணம் ஆயிட்டாரு. என்னுடைய பையன் சிஸ்டர்ஸ் ஐயா, அவர் போலீஸ் காவல்துறையில தான் இருந்தாரு, இறந்துட்டாரு. இறந்து 1 வருஷம் ஆச்சு, அக்டோபர் 10ஆம் தேதி 1 வருஷம் ஆச்சு. அப்போதுலேருந்து நாங்கள் உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ற நிலமை இருக்கும்போது தான் இந்த வீடியோலாம் பார்த்தேன். பார்த்துட்டு சரி, அவருடைய விதியோ மதியோ எனக்கு தெரியாது சாமி, போயிட்டாரு. இன்னும் இருக்கிறது நம்ம இருக்கணும் அப்படின்ற இதில் இருந்தோங்க சாமி. இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. தேவசம் பண்டியான்னு சொந்தம்லாம் கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கினேன். வாங்கிட்டோடனே 50 பேருக்கு அன்னைக்கு அக்டோபர் 10ஆம் தேதி எல்லாருக்கும் அன்னதானம் போட்டேன். பெரிய விஷயம், அன்னதானம் போட்டேன். தேவசம் பண்ணலாம், இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது சாமி அவங்க சொல்றது. சரி, இது என்னுடைய மனநிறைவு சாமி. இது அன்னதானம் போட்டாதான் அந்த மனநிறைவு எனக்கு வந்துருச்சு. அதுதான் திருப்தி, அதுதான் உனக்கு புண்ணியம்.
ஊர்ல தருமா 1000 சொல்லுவான் பைத்தியக்காரச்சிய சோர் போட்டு தர குட்டி செலவு பண்ணின்னுவான் ஒருத்தன் ஒருத்தன் சொல்லுவான் ஐயர் வீட்டுல வந்து பூஜை பண்ணலன்னுவான் ஒருத்தன் சொல்றான் கரும்பி அவ 10 பைசா கூட யாரும் கொடுக்க மாட்டான் ஊர்ல 1000 பேசுவான் உன் மனசுக்கு எது சரின்னு போட்டு அதை செய் அதுதான் சரியான வழி நான் கோயில் குளத்துக்கெல்லாம் போனதில்ல சாமி இது வரைக்கும் போனதில்ல பையன் இருக்கும்போது என்னைக்கு நான் போயிருக்கணும் தவிர இது வரைக்கும் நான் போனதில்ல நீ பசங்க ரெண்டு பையன் சாமி அதுல ஃபர்ஸ்ட் பையன் தான் அந்த திருவள்ளூர் மாவட்டத்துல தான் காவல் இதுல இருந்தார் எஸ்பி ஆபீஸ்ல சரி அவர் தான் தவறிட்டார் புத்தூருக்கு வரும்போது அவர் மன உளைச்சனால அவர் தவறிட்டார் ட்ரெயின்ல அடிபட்டு சரி அது அப்பதான் எங்களுக்கும் மன உளைச்சல் வந்து இருக்கணுமா போகணுமான்ற நிலைமையில தான் இந்த வீடியோல பார்த்தேன் சாமி நான் தவறான விஷயமா உன்ன சொல்ற என் புள்ள அப்படின்னு சொல்றேன் இல்லையா எது உன் புள்ள இப்போ நீ ஒரு நாலு வீடு கட்டி விட்டு வச்சுக்கிற நாலு வீட்டுல நீ கொடுத்துனாக்க முடியுமா இருக்க முடியாது சாமி அப்போ நீ ஒரு வீட்டுல போய் மூணு வீட்டுல கொடுத்துன்னு கொண்டு வச்சிருப்ப ஆனா வீடு யாருக்கு அந்த வீட்டுல குடுத்தனங்கிறவன் என்ன சொல்லுவான் யாருன்னா போய் எங்க பா அட்ரஸ்னா தோமையா வீடுன்னு இல்லையா அதை தானே சொல்லுவாங்க இல்ல என் வீடு இல்லைன்னா சொல்லுவான் எங்க இருக்கிறானா அதான் என் வீடுன்னு சொல்லுவான் ஆனா நீ வீட்டுக்காரச்சு நீ என்ன சொல்லு இதான் என் வீடுன்னு ஆனால் கொடுத்தன இருந்தவன் வேற வீடு உண்டு அது மாதிரி என் புள்ளன்னு சொல்றியே உடல் உண்டு அதுல இருக்கிற ஆன்மா உண்டு இல்லை உடலுக்கு ஒரு நோய் வந்தா நீ 1000 பேர்கிட்ட போய் காப்பாத்த முடியும் ஆனா உயிருக்கு வெளியே போகணும்னு நினைச்சா யாரால காப்பாத்த முடியும் ஏன்னா அது உன் பொருள் இல்லை எப்பவுமே ஆகாயத்திலிருந்து வந்த பொருள் ஆன்மா அது ஆகாயத்தை நோக்கியே வெளியேறிட்டு அதை யாராலையும் தடுக்கவே முடியாது ஆனா உடல் எங்க செய்தாங்களோ அங்கேயே போட்டுடும் இப்போ பிளைட் எல்லாம் போகுது தெரியுமா இங்கிருந்து பூமியிலேருந்து போகுது இல்லை ஏரோப்ளைன்லாம் போகுது இல்லை வெடிச்சு போகுது மேலே போய் ஆனால் வெடிச்சு போனோமா மேலே போய் வெடிச்சு போகுது அப்படியே ஆகாயத்துக்கு போகல மண்ணில் தான் வந்து போகுது ஏன் எந்த பொருள் எங்கே செய்தோமோ அந்த பொருள் அங்கே வந்து சேரும் இறைவன் செய்தது ஆன்மா அது இறைவனை நோக்கி தான் போவோம் அது உன் பொருள் கிடையாது ஆனால் உடல் உண்டு நீ உன் புருஷனும் செய்தது தான் உடல் உள்ளகிற ஆன்மா நீ செய்ததோ உன் புருஷன் செய்ததோ இல்லை இது நடந்து போச்சு சரி நம்ம புள்ள இறந்து போச்சு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு போகணுமே தவிர நான் இருக்கிறதா செத்து நீ செத்து போட்டின இன்னொரு புள்ளை யார் பார்ப்பான் அது இதை விட மோசமாக போவோம் இல்லாதியா இதை விட கெட்டு போவோம் இல்லை அப்போ நடந்து போச்சு ஒன்று அடுத்தது நம்ம இருக்கிறதையா சீராக காப்பாற்றுவோம் காப்பாற்றணுமே தவிர நடந்ததை நினச்சிக்கினே வாழக்கூடாது அது நடக்கக்கூடாது ஆனால் நடந்துச்சு இதை யாராலையும் தவிர்க்க முடியாது அவரு சொல்லிட்டே இறந்த மாதிரி தான் சாமி அது சொல்லி இறக்கட்டும் ஏதோ பிரச்சனை அவருக்கு ஏதோ இருக்கலாம் என்ன ஒருத்த என் கூட வேலை செய்திருந்தான் ஐசிஎஃப்ல வேலை செய்திருந்தான் தண்ணி போத ட்ரெயினில் மாட்டி போறேன்னு போகிறான் கூட நாலு பேர் இருக்கிறாங்க டேய் வானாடான்னு வலிக்கிறாங்க இவன் கேட்க மாட்டேன்றான் நான் ட்ரெயினில் உழுவேன்றான் உழுவ உழுவன்னு போய் லைனில் படுத்துக்கணும் வண்டி வருது பின்னாடி இருந்தவன் காலை பிடிச்சி வலிச்சான் பாரு தண்டவாளத்தை பிடிச்சிக்கணும் ஆனால் ட்ரெயின் வந்து ரெண்டு கையும் காலி போயிட்டு போச்சு காப்பாற்றணும்னு நான் போன மாதம் கூட டாக்டர்ஸ் திருச்செந்தூர்ந்து ஒரு டாக்டர் வந்து கேள்வி கேட்டிருந்தார் பார்த்தியா அதில் கூட சொன்னேன் டாக்டரே நீ எல்லாம் நான் 500 பேரை காப்பாற்றினேன்றேன் ஒரு வைத்தியன் சொல்கிறான் நான் 50 பேரை காப்பாற்றினேன்றான் ஆனால் அந்த வைத்தியை நான் அவனால் காப்பாற்ற முடியல அந்த டாக்டர் அவரை காப்பாற்ற முடியல ஏன்னா உள்ளே இருக்கிற பொருள் போகணுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் தேவை தூக்கு போட்டுக்கும் ட்ரெயினில் மாட்டிக்கும் பஸ்ஸில் மாட்டிக்கும் சாதாரணமாக படுத்துக்கணும் சேர்த்து போடுவோம் எப்படி ஒன்றால் ஆனால் அது போகணுன்னு முடிவு பண்ணாலன்னா ட்ரெயின்லேயே மாட்டினா கூட போக மாட்டேன் அடிபட்டு தூரம் போய் வந்துடுவேன் ஆன்மா போகணுன்னு முடிவு பண்ணிட்டா எந்த கொம்பனாலையும் இந்த உடலை உயிரை காப்பாற்ற முடியாது ஆனால் அது உள்ளே இருக்கணும்னு நினச்சிச்சின்னா யார் எதை பண்ணாலும் சாவாது அதனால் தைரியமாக வாழுங்க நடந்து போச்சு நடக்கக்கூடாது நடந்து போச்சு இனி நம்ம அடுத்த புள்ளியாவது ஒழுங்காக காப்பாற்றிடணும் அதுவாவது இருக்கட்டும் அப்படின்னு பாடு பண்ணுமே தவிர நடந்ததை நினச்சி நான் இருக்கட்டா போட்டா இது வீண் பிரம்மையை உண்டாக்கி வீண் கற்பனை அதையே திருப்பி திருப்பி யோசித்தினா அந்த எண்ணம் தான் வரும் என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாராம் அந்த அம்மாவுக்கு 3 பசங்க இருக்குது அந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அவங்க வீட்டுக்காரர் இறந்தது வந்து நான் இருக்கக்கூடாது செத்துடணும் அப்படின்னு அழுதுகினே உள்ளே வந்தாங்க நான் சொன்னேன் என்ன மாழூர் என்ன இல்லை சாமி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் இனிமேல் நான் இருக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு முன்னே உங்கள் வீட்டுக்காரர் எங்கம்மா இருந்தாருன்னு
கல்யாணத்துக்கு பொண்ணு யார் கூப்பிட்டாரு யாருன்னா தெரியுமா? தெரியாது. வந்த பொருள் தானே கூட்டுக்காரு, வந்த பொருள் தானே உறவு. அப்போ அவர் செத்து போட்டாரு, இப்போ நீயும் செத்து போட்டு போற. இந்த மூணு பசங்க பிச்சை எடுக்கிறது விட்டுறியாமான். அப்புறம் பேசின பிறகு அந்தமாக சொல்கிறாங்க, நான் வரும்போது அழுதுகினே வந்தேன், போகும்போது சிரிச்சுக்கினே போகிறேன்னு போகிறாங்க. அது மாதிரி நடந்து போச்சு ஒரு செயல், அதை முடிச்சிடணும், அடுத்து இதை தொடரணும். நம்ம என்ன செய்யணும், அதான் மனிதன். அந்த மாதிரி இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இருக்கிறத நல்லபடியாக காப்பாற்று. ஒன்று தவறி போச்சு, இதுவும் அது மாதிரி நம்ம ஒரு விதத்தில் இருந்தோம்னா அதுக்கு மனசு வருத்தமாயிடும். ஐயோ நம்ம அம்மா இப்படிங்கிறாங்க, நம்ம அம்மாவுக்கு மனசு இல்லை, எப்போ நம்ம அம்மா என்ன ஆயிடுவாங்களோ அப்படின்ற பயம் அந்த பையனுக்கு உருவாயி உனக்கு முன்னே அவன் என்ன பண்ணிக்கிறான் என்ன பண்ணுவேன் சொல்லு. அதனால் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கைன்றது வாழறதுக்காக நீ பிறந்த, சாவத்துக்காக பிறக்கல. சாவத்துக்காகன்னா ஏன் பிறக்குற பூமியில்? வாழத்துக்காக பிறந்த. இறைவன் உன்னை எப்போ அழைக்கிறான்னு அப்பப்போ நீயா பார்த்து அந்த முடிவை தேடிக்காது, அது தவறான முடிவு. இந்த பாடத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் தைரியம் வந்துடும், இனிமேல் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ போய் சாகணும், யாருன்னா சாகுன கூட சாக மாட்டேன். நீ என்ன கொண்டு போடுவ நீ போ. நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷமா. முகப்பேர்லேருந்து வரேன். சரி, சின்ன சந்தேகம், நீங்கள் ஆல்ரெடி பதில் சொல்லியிருப்பீங்க, நான் அதை கேட்டிருக்க மாட்டேன். இப்போ ஆன்மீகத்தில் பக்தி வழியிலெல்லாம் போனால் காவி கூட தான் கொடுத்துணுன்றாங்க, நம்ம ஏன் வெள்ள கூட கொடுத்துருக்கு? இது முட்டாள்தான், முட்டாளங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன்மீகத்தில் போனோன்னா, நீ பக்தியில் போனோன்னா கரை போட்ட வேஷ்டி, வெள்ளை வேஷ்டி இல்லை பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு போகலாம். காவி கட்டினீன்னா கசாய ஆடைன்னு பேர். அது கசாய ஆடை யாருக்குன்னு சொன்னால், சந்நியாசம் போகிறாம்பார். இப்போ காஞ்சி பெரியவர் கசாய ஆடை கட்டியிருப்பார், அவர் சந்நியாசம் வந்துட்டார். அவர் குடும்பம், குழந்தை, குட்டி, சொந்த பந்தம் கிடையாது. அந்த மாதிரி சந்நியாசம் போகிறவன் கசாய ஆடை கட்டணும். இப்போ ராகவாந்தர் படம் பார்த்தியா, அவர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வெள்ளை வச்சு கட்டினுப்பார். போய் சன்னியாச உபதேசம் வாங்கினோன்னா காவி உடை கட்டின்னு போவார் இல்லை? அப்போது வீட்டை விட்டு நீ வெளியேறணுன்னா தான் காவி உடை கட்டணும். இப்போ அது ஒரு ஸ்டைலாக மாறி போச்சு. டீக்கெட்ல கருவம் காவி கட்டிங்கிறோம், சமையல்காரன் காவி கட்டிங்கிறோம், சும்மா போ வீட்டில் போகிறோம் காவி கட்டிக்கிறோம். ஆனால் காவி எதுக்குன்னு அர்த்தம் தெரியாத கட்டிக்கினுக்கிறவனுக்கும் அர்த்தம் தெரியாத சொல்லினுக்கிறக்கும் நான் என்னப்பா பண்ணுறது? அப்புறம் இந்த பெருமாள்னா மஞ்சள் கலர் கட்டணும், முருகன்னா பச்சை கலர் கட்டணும். ஆமாம், அவங்க என்ன சொல்ல மில்லு வச்சுக்கிறாங்க, அவங்க மேலே மேல் லோகத்தில் தரிமை நெய்கிறாங்க. அவர் பெருமாள் சொல்லிட்டு வரும், போப்பா எனக்கு பச்சை வயசு கட்டி செய்து கொடுத்துருப்பேன். முருகர் சொல்கிற காவி செய்து கொடுப்பேன். அந்த பொம்பளை போது அந்த மகாகாலின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது பட்டு போடுவேன், நல்ல சிவப்பு கலர்னு போட்டுட்டு. ஏன்பா, மனுஷனுடைய கற்பனைப்பா இது. மனசை சுத்தம் பண்ணுறான்னு சொல்கிறான், துணியில் என்ன ஆகுது? இன்றைக்கி காவி கட்டிங்கிற தூக்கி விசிறி போட்டு போகிறேன், நாளைக்கு கீஞ்சி போச்சுன்னா இல்லை? அப்புறம் அந்த அது என்ன முருகர் கொடுத்துருவியா? முருகர் வீட்டில் படம் வச்சுக்கிறீங்கள, படம் வச்சுக்கினு இந்து மதத்தில் கும்பிட்டுக்கினேப்பான், திடீர்னு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டு இருப்பான். அவன் ஏதோ ஒரு காரணத்துக்கு மாறி இருப்பான், உடனே இந்த போட்டோ எல்லாம் மத்தையில் வச்சுருப்பான். அப்போ இந்த சாமி செத்து போச்சு, இவ்வளோ நாள் இந்த சாமி காப்பாற்றல, இவங்க அப்பா இவங்க அம்மா இவங்க ஆத்தா எல்லாம் காப்பாற்றலையா, இனிமேல் தான் அந்த புதுசாமி வந்து காப்பாற்ற போதா? இல்லை நம்ம வீட்டிலே இப்போ போட்டோ வச்சுக்கணும், பெரிய பூஜெல்லாம் போடுவோம், அந்த கண்ணாடி ஓட்டி போய் அது மழை தண்ணி போட்டு அந்த பேப்பர் பீஞ்சி போச்சுன்னு எதுவும் குப்பியில் போடுவோம். அப்போ சாமி எதுவும் குப்பியில் போடுவியா? எப்படி நியாயம்? கோயில் எடுத்து வச்சிருவேன், கோயில் ஈஞ்சு போன பிறகு கோயில் எங்க வைப்பேன், குப்பியிலே தான் போடுவேன். இது கடவுள் படத்தில் இல்லை, கடவுள் துணியில் இல்லை, கடவுள் மனசில் இருக்கிறோம். அந்த மனசை சீர்படுத்தி அதை அறிய கற்றுக்கணும், அதுதான் கடவுள் வழிபாடு. போறீங்க, தேங்காய் பூவு பழம் வெத்தலை பாக்கு கற்பூரம் ஊதுவத்தி எல்லாம் எத்தனை போய் ஐயர்கிட்ட குத்துட்டிக்கிறீங்க. எல்லாம் கடங்கிட்ட ஒரு 500-600 ரூபா கடை வாங்கி எல்லாத்தையும் வாங்கின்னு கோயிலுக்கு போய் வர, கோயிலுக்கு போகணும் தெருப்புள்ளா சொல்லிவிட்டு போய் ஐயர்கிட்ட குத்துட்டு நீங்கள் நின்று கிடக்குறீங்க. நீங்கள் தானே கும்பிட்ணும், வாங்கிட்டு போந்தேன் கடங்கிடம் வாங்கி வாங்கிட்டு போனீங்க. சாமி நீங்கள் கும்பிட்டிங்களா? நீங்கள் வாங்கிட்டு போந்த வச்சுன்னு ஐயர் சாமி கும்பிட்டுங்கிறாரு. இது என்னடா நியாயம் சொல்லு? நீ உன் மனசுக்கு என்ன தெரியுமா அது சொல்லு, கும்பிட்டு வாயா? நீ என்னத்து கூலி கொடுத்து கும்பிட்டுன்னுக்குற?
அது ஒரு தர்சன கோட தான் இல்லையா? அங்க போனீன்னா தேங்காய் வடிப்பாங்க. இப்ப யாருக்கு வாங்கிட்டு போற? சாமிக்கு வாங்கிட்டு போனேன். தேங்காய் வச்சுன்னா சாமி பக்கம் தானே வைக்கணும். அது என்ன உன் பக்கம் வச்சுக்கிற? யோசித்தீங்களா? ஒரு நாள் நான் யோசித்தீங்களா? ஒரு ஐயாவது கேட்டீங்களா? இல்லை எந்த ஐயாவது பதில் சொன்னானா இதுக்கு? சாமிக்கு வாங்கிட்டு போன தேங்காய் உடைச்சா சாமி பக்கம் வைக்கணும். சரி, ஐயர் விட்டுரு, அவருக்கு தெரியல பாவம். நீ வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு சா தேங்காய் உடைக்கிற, அதையும் உன் பக்கம் வச்சுக்கிற, சாமி பக்கம் வைக்க மாட்டுற, சாமிக்கு ஓடதான் காட்டுற, இது என்னடா நியாயம் இது? எப்படிப்பா? இல்லை உங்கள் பேச்சை கேட்டேன், என் பேச்சை கேட்டு என் பச்சை கட்டின அதனால கடவுள் வந்து எதை விரும்புறான்னு பார்க்கணும். அதில் நல்லா அழகாக சொல்லுவார், இந்த தேங்காவை ஏண்டா உன் பக்கம் வச்சுக்கிற அப்படின்னா, கடவுளுக்கு வெள்ளையாகுதுரா மனசு, உன் மனசு கருப்பாகுதுரா. ஆனால் உன் மனசு வெள்ளையாக இந்த தேங்காய் முடி மாதிரி ஆகணுன்றான். அதுக்காக அந்த தேங்காவை பார்த்துக்கினே இரு, சாமியே நீ தான் உனக்கு தான் வச்சுக்கிது அது அப்படின்றான். அதனால் சொல்கிறான், அகங்காரம் உள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தேங்காய் தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தது. தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை எக்காலம். ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம். அப்போ இந்த தேங்காய் முடி மாதிரி மனம் ஆகும். அப்படி ஆனா நீ கடவுள்ல பாதிதான். தேங்காய் வைத்துன்னு போய் சாமிக்கு வைக்காத, உனக்கு வச்சுட்டு ஓட்ட சாமிக்கு வச்சுட்டு ஏமாத்தது இல்லை சாமியா? சாமி ஏமாத்தின்னு தானே இருக்கிறப்ப தெரிஞ்சுக்கோ. வெத்தலைன்னா காத்து. வெத்தலை பாக்கு நான் கிண்டலுக்கு சொல்லுவேன், வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போய் வைக்கிறீங்கப்பா சாமிக்கு, கூட கொஞ்சம் கோயிலை வச்சா வெத்தலை பாக்கு போட்டு நல்லா அனுப்பினுக்குமாப்பா ரெண்டு மணி நேரம் தமாசு. ஏன்னா அது எதுக்கு வைக்கிறனா ஐயருக்குன்னு தெரியல. எடுத்து போனோம்னா சாமி இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோன்னு அவன் இவனும் கேட்கல, அவனும் சொல்லலை. வெத்தலைன்னா காத்து, பூன்னா ஆகாயம், பழமன்னா மண், கற்பூரம்னா நெருப்பு, பாக்குன்னா தண்ணி இல்லையா? இதையெல்லாம் அஞ்சு பஞ்சபோதத்தை கும்பிட்டுட்டு தேங்காவை மாதிரி ஆயிடணும். நம்ம உள்ளொன்று அஞ்சு பொருளையும் வச்சு தேங்காவும் ஓடிக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போறேன்னு டமாராட்சின்னு போறோம், சும்மா கூட போறது இல்லை. ஏன்பா போய் உட்காரு. உங்களை பார்க்கலான்ட்டு முதல் தடவை நான் வந்தேன். நான் முதல் தடவை ஒரு தடவை வரும்போது வந்து உங்களுக்கு சொல்றேன், வண்டி எத்துன்னு வந்திருந்தேன் நான் இவரை பார்க்கலான்ட்டு யூடியூப்ல பார்த்துருந்தேன். ஒரு வருஷமா பார்த்துருந்தேன். சரி, வண்டி எத்துன்னு வந்திருந்தேன். மகப்பேர்ல இருந்து அரண்வாள் தாண்டா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, ஞாயிற்றுக்கிழமை சமயத்துல தான் வந்தேன் நான். முதல்ல அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வரவில்லை. வண்டி சீஸ் ஆகி நின்றுச்சு. என்னடா இது முதல் முதல் பார்க்க போகிறோமே இப்படி ஆகிடுச்சுன்ட்டு ஒரு குட்டி யானையை பேசி வண்டி இது வண்டியில் ஏற்றின்னு எத்தனை போய்ட்டு 2000 ரூபாய் செலவாகிடுச்சு. வீட்டில் போனோட சொன்னேன், இது மாதிரி செய்யக்கூடிய எல்லாம் நல்லதுக்கு தான் நாங்கள் வீட்டில், ஏதோ நல்லதுன்ட்டு. அதுக்கு அர்த்த நாட்டிக்காமையே சரி நம்ம இன்றைக்கா இப்போ நானும் வரேன், நாங்கள் வீட்லையும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், அட்ரஸ் எப்படி இருக்குது அப்போ உள்ளே சொல்கிறாங்களே திருவள்ளூர்லன்ட்டு வந்து பார்க்கலான்ட்டு வந்தால் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்தால் அன்னைக்கு பார்த்து தளம் போடுறாங்க. ஐயா இருந்தார் இன்னும் ஒரு நாங்கள் அந்த வந்த அன்றைக்கி ஐயா இல்லை, கோயிலே மூடி இருந்தது, வண்டி ரிப்பேர் ஆகும்போது. ஆனால் எதேச்சா பார்க்கலான்னு வரும்போது பார்த்தா ஐயா இருந்தார். வந்து அவர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு மத்தியானம் கிளம்பி போனோம். இதில் என்ன தெரியுதுன்னா வர வைக்கணும்னு நான் நினச்சிருக்கிறேன், அன்றைக்கி வந்துருக்குறேன் நான். அன்னைக்கு வர வராத நான் இல்லை, நீ வராதன்னு திரும்பி போய் சொல்லியிருக்கிறாரு. வெளிநாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி எனக்கு கனவுல வந்தீங்க, தலையை தொட்டு ஏதோ பண்ணுறீங்க சாமி. நிறைய இந்த ஹைதராபாத் பக்கம், இந்த சிங்கப்பூர், மலேசியா, கனடா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, இங்கே இருந்தெல்லாம் இந்த மாதிரி போகணும் வரும். ஆனால் பாவம் அவங்க வர வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த வாய்ப்பு கிடைக்க வரும்போது அடுத்த வருஷம் ஜனவரிக்கு மேலே வெளிநாட்டுக்கார் நிறைய வருவாங்க. அந்த வெளிநாட்டுக்காரர்கள் தான் அந்த 5 ரூம் உங்கள் கட்டி ஆண்டவன் தான் இருக்கணும். மீதி வந்து கூட ஒருத்தர்
அன்னதானத்துக்கு டொனேஷனும் கட்டிட டொனேஷனும் ரெண்டு கவர் கொடுத்துருக்காரு, எவ்வளோன்னு தெரியாது, வாங்கி வச்சுருக்குறாரு. இது மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி நன்கொடை செய்யும்போது, இது நம்ம செய்த, நம்ம இப்போ ஒரு ஒரு கோவிலுக்கு போகிறோம், அந்த சாமி கும்பிட்றோம், அங்கே உட்காடுறோம், இழப்பாடுறோம், ஆனால் நம்மளை கட்டணும். யாரோ கட்டி வச்சது நமக்கு பயன்பட்டது, நம்ம எதனா செய்து வச்சா அடுத்த ஜென்ரேஷனுக்கு பயன்படும். இதுதான் மனிதன், மற்ற மிருகங்கள் செய்ய முடியாது, மனிதன் செய்யக்கூடிய வேலை இது. ஆனால் அதுக்கு மனசு போகணும், மனசு இருக்கிறவங்க செய்வோம், மனசு இல்லாதவங்க செய்வோம். இல்லை கோடீஸ்வரனா ஏழையான்றதே பிரச்சனையே இல்லை, ஏழைகள் கூட உதவி செய்வோம், கோடீஸ்வரன் கூட உதவி செய்ய மாட்டோம். அதனால் மனம் சீராக இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யும்போது காலத்துக்கும் உன்னுடைய உழைப்பு இந்த உலகத்திலே நிற்கும். அதுதான் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.